உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாமா, பாயெல்லாம் போட்ட வா, தூங்கலாம். வா மாமா. சாரி மீரா. எதுக்கு மாமா சாரி? வாழ்க்கையில பணம், காசு, பேரு, புகழ், கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் வந்து போகும். ஆனா அதையெல்லாம் தாண்டி உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கும்போதுதான் உறவு பலமா இருக்கும். உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கொஞ்ச நாள நான் மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கும் போது கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. அதுக்குதான் சாரி சொன்னேன். என்ன மாமா, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? அப்படி பார்த்தா நான் கூட உன்கிட்ட சாரி கேட்கணும். இல்ல மீரா, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் சத்தியமா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நின்னு இருக்க மாட்டான். நீ இந்த அளவுக்கு நிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மீரா. இந்த நேரத்துல நான் உனக்கு ஆறுதலா இருந்தாலும் கணவனா என்னோட கடமையில இருந்து நான் மிஸ் ஆயிட்டனு தோணுது. அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மீரா. மாமா, கணவன் மனைவிங்கிற உறவு வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. இந்த உறவுக்காக தானே போராடிட்டு இருக்கோம் மாமா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு அம்மாவால அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு அப்பாவால அப்பாவா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிதான் எல்லா உறவுகளும். ஆனா ஒரு மனைவியால மட்டும்தான் கட்டில்ல மனைவியாவும், கலங்கும் போது ஒரு அம்மாவாவும், தோள் கொடுத்து நிக்க வைக்கும் போது அப்பாவாவும், துகளும் போது நண்பனாவும், ஆறுதல் படுத்தும் போது அக்காவாவும், இப்படி எல்லாவாவுமா ஒரு மனைவியால மட்டும்தான் இருக்க முடியும். நீ ஒன்னு வருத்தப்படாத மாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மைதான் மீரா, உன்ன மாதிரி பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தவ இருந்திருக்கணும். நீ மட்டும் என்ன, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் கூட எதிர்கால கனவை சுமந்துக்கிட்டு எதிர்காலத்துல போற பறவை மாதிரி ஓடுறதுனால என் அம்மாவா, என் அக்காவா, நண்பனா பார்த்த உன்னை ஒரு அப்பாவா பார்க்க நான் தவறிட்டேன் மாமா. அதை நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படி பார்த்தா நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். இல்ல மீரா, கருவை சுமக்கிறது மட்டும் தாய் இல்ல, ஒரு பெரிய கனவை சுமக்கிறதும் தாய் தான். அந்த வகையில பார்த்தா நீயும் தாய் தான் மீரா. காலம் கூடி வரும்போது எல்லாமே நிறைவேறும். அது வீட்டில் பாத்திரம் தேய்ச்சல, அதான் இப்படி ஆயிடுச்சு. அத்த, சமையல் ரெடி பண்ணிட்டேன், வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இல்லை அம்மனா, என்னமோ தெரியல, பசியே எடுக்க மாட்டேங்குது. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கௌதம் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கான், நீ முதல்ல அவனை சாப்பிட வச்சுட்டு கிளம்பு. சரிங்க அத்த, நான் வர லேட் ஆச்சுன்னா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருங்க அத்த. நான் அதை பாத்துக்கிறேன் அம்மனா, நீ முதல்ல கௌதம கவனிப்போ. என்னங்க சாப்பிட வரீங்களா? என்னங்க உங்களதாங்க சாப்பிட வரீங்களா? ஏங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைகுறையா சாப்பிடுவீங்க? நேரத்துக்கு
பக்கம் சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். ப்ளீஸ் யமுனா, என்ன கம்பல் பண்ணாத. நடந்தத யோசிச்சு பாரு, ஏதாவது சாப்பிட முடியும்னு நினைக்கிற. நீங்க ஏங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? வாழ்க்கைனா முன்ன பின்னதான் இருக்கும், அதுக்காக வயித காயப்பட முடியுமா? வேண்டாரா விடு யமுனா, எனக்கு தோணும் போது சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க, நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றேன் யமுனா? சாப்பாடு வேண்டாங்கிற ரத்த. சரி விடு யமுனா, அவனுக்கு இன்னும் மனசு ஆறல. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அவனை சாப்பிட வைக்கிறேன். இருக்கங்களா யமுனா ஆண்டி? வாங்க ஆண்டி. ஐயோ, நான் வேலை பார்க்கற அம்மாவோட பையன் இவன் இங்க வந்தா இப்ப என்ன பண்றது? யமுனா ஆண்டி வாங்க. தெரிஞ்ச பையன்தாங்க, அவங்க பாட்டி ஏதோ வேலையா கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். ஏதோ உதவி கேட்டு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, போய் இடம் கேட்டு. என்னடா அம்மா உங்களை வர சொன்னாங்க? போய் வரேன்னு சொல்லு போ. இல்ல இல்ல, அம்மா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய், அவ வேலையா இருக்கா, அஞ்சு நிமிஷத்துல வருவான்னு போய் சொல்லு. போடா வரேன். என்னங்க, அவங்க வீட்டில் ஏதோ புதுசாக டிஷ் பண்ணணும் போல இருக்கு, அதில் ஏதோ டவுட் இருக்கா, அதை கேட்கணும்னு என்ன வர சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போகலைங்க. இல்லை இல்லை, பையனை அனுப்பிச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ போகலன்னா தப்பா போயிடும். இப்போ